உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட நிறைய பேர் வந்து உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்னென்ன யோகங்கள் இருக்கு இல்ல வாழ்க்கையில எப்போ யோகம் வரும் அது எவ்வளவு நாளைக்கு நிலைச்சிருக்கும் இல்ல அது கண்டிப்பா வாழ்க்கை முழுசா வந்து நிலைச்சிருக்கணும்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க நிச்சயமா சார்கிட்ட நீங்க பேசலாம் தொலைபேசி மூலியமாவே உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் அப்புறமா சார்கிட்ட நீங்க தொலைபேசியில் பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒருமுறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவென் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல இந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட நீங்க தொலைபேசி மூலயமாவே பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே அண்ட் அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன் நிகழ்ச்சி மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாக தவறாம பாருங்க சார் கிட்ட பேசலாம் சார் இந்த வாரத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்க போது இந்த வாரம் முழுசா என்னென்ன சிறப்பான நாட்கள் இருக்க உங்க வாயில கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய நேர்கள் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார் இந்த வாரத்தில் சிறப்பு அப்படிங்கிற எடுத்துகிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே ஆடி மாதமாக இருக்கிறதே ஒரு சிறப்பு தான் ஆடி மாதத்தில் பெண் தெய்வ வழிபாடு அல்லது பிரார்த்தனை வச்சுக்கிறது மேன்மேலும் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதில் வந்து இந்த வாரத்தில் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாளாக இருக்குது அதாவது புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறதுக்கு வாஸ்து பூஜை போடுறதுக்கு மனையடி சாஸ்திரப்படி பூஜை போடுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த வாஸ்து பூஜை போடக்கூடிய வாஸ்து நாள் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை வந்துக்கிட்டு இருக்குது அதே செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி வந்துட்டு Dėl to... பொதுவாகவே எந்த மனுசாலாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சங்கடம் அல்லது சச்சரவு அல்லது தேவையில்லாத கஷ்டங்கிறது எங்கிட்டு தான் இருந்துகிட்டு ஆனால் அவங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து சங்கடங்களிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் அதாவது எவ்வளவு பெரிய சங்கடங்களாக இருந்தாலும் அந்த சங்கடங்களை வந்து துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சங்கடகர சதுர்த்தி திதிக்கிருக்காங்க சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வருது அப்படிங்கிறத விட அந்த செவ்வாய்க்கிழமை ஆடி மாதமாக இருக்கிறதுனால அற்புதமான ஒரு ஒரு சதுர்த்தியாக இருந்துகிட்டு யாராக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த கடன் தொல்லையாக இருந்தாலும் குடும்பத்தில் வந்து வெளியில் சொல்ல முடியாத வேதனையாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பரிமாற்றம் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தால் கூட அத்துணைக்குமே இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாயோ அவ்வாயம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அர்ஜனை இல்லாமலேயே அந்த பிரச்சனை ஓடி ஒழியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சங்கடக சதுர்த்திக்கு இருக்கிறதுனால திரும்பவும் சொல்றேன் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அதுவும் செவ்வாய் ஆடி செவ்வாயில் சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால இந்த வழிபாடு எந்த மாதிரியான வழிபாடு குறிப்பாக பூமி சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்குது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்துட்டு இருக்குது இருக்கிற வீட்டில் வாடகை தராம பிரச்சனை பண்றாங்க அல்லது வாடகை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அல்லது வாடகைக்கு ஆள் வராமல் இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு நின்று போன கட்டட பணிகளுக்கெல்லாம் இந்த ஆடி செவ்வாய் வந்து சங்கடகர சதுர்த்தி வந்து மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இருபத் இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தேய் பிர சஷ்டியாக இருந்துகிட்டு இருக்குது அதுவும் நல்லதா இந்த சஷ்டி அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு வந்து வந்து புத்தர பாக்கியத்துக்காக சஷ்டி திதி வழிபாடு பண்ணணும்னு பொதுவான சாஸ்திரம் சொல்லிக்கிது அந்த சாஸ்திரத்தோட சூட்சம் என்ன பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு இந்த காலத்தில் வந்து காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால உணவு முறைகளை வந்து மாற்று பழக்க வழக்கம் இருக்கிறதுனால எந்த பொண்ணை எடுத்தாலும் சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் ருதுவானதுக்கப்புறம் பொதுவாகவே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது ஏற்றுக்கலாம் ஆனால் சின்ன வயசுலேயே ருதுவான பருவத்துக்கு ருதுவாகிற பருவத்துக்கு முன்னாடியே இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறைய பேர் வந்து ஆட்படுறாங்க அந்த வயிறு சம்மந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இந்த தேய்வரை சஷ்டிக்கான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அதனால எந்த ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் மூட்டு வழி நரம்பு வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவே இருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தாலும் அவங்க எல்லோருமே இந்த மாதிரி இந்த தேய்வரை சஷ்டியில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது அல்லது வேண்டுதல் வச்சுக்கிறது குறைந்தபட்சம் ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த மாதமே வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு சிறப்பான மாதம் சொல்லியிருக்கீங்க அதனால இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ இப்போ பன்னெண்டு ராசி ராசிக்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார் ஸோ முதலாவது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறதுனால சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அதிகாரம் அதிகரிக்கும் உடல் ரீதியான தொந்தரவு தானாகவே விலகும் குடும்பத்தில் அல்லது சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மிகுதியாகும் முகவரி தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு மரியாதை அல்லது உங்களுக்குன்னு ஒரு முத்திரை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சிந்தவங்கள் இருந்து அதாவது சிறியவங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களை விட வயசுக்கு பெரியவங்க கூட உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியது உங்களுடைய ஆலோசனையை மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் பெண்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அடி மனசில் இனம் புரியாத ஒரு தைரியம் எதிர்வரும் காலங்களில் பொறுமையோடு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மிகப்பெரிய திறமையோடு கையாள முடியுங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர வைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் போட்டி பொறாமைகளை பொறுமையோடு சமாளிக்க கற்றுக்கொள்வதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது தேவையில்லாத போட்டிகள் அதிகமாக இருந்ததுனாலும் மன கஷ்டம் அதிகமாக

சிம்ம ராசியில் அதாவது சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இன்னும் சில பேருக்கு எவ்வளவு தான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு சில நல்ல சூழல் உருவாகும் குறிப்பாக தோல் நோய் சம்மந்தப்பட்ட சரும நோய் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அந்த மாதிரி வேதனையில் உள்ளவர்களுக்கு அந்த வேதனையிலிருந்து விடுபடக்கூடிய எவ்வளவோ மருத்துவம் பார்த்துருப்போம் எவ்வளவோ வைத்தியம் பார்த்துருப்போம் எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்ருப்போம் ஆனால் அதிலையெல்லாம் சரியாகாத அந்த சரும நோய் வந்து ஒரு சின்ன டானிக் சாப்பிட்றது அல்லது நாட்டு மருந்து சாப்பிட்றது ஒரு அரை டம்ளர் கசாயம் சாப்பிட்றதுல அந்த சரும நோய்கள் தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த வாரம் உணர முடியும் அதாவது கனவு கண்ட மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் தைரிய ஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கிறது நல்ல சிறப்பு அதே சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வந்து பேசியவங்க முன்னாடி அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லதாக இருந்துகிட்டு சர்ம பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மையோடு செயல்பட்டு உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி சொந்த வீடு வாகனம் பொன் பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் இந்த வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் கடன் தொல்லை இருந்துன்னு வைங்களே அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வந்துட்டு ஏற்கனவே கடன் கொடுத்து உங்களுடைய பணம் வாராமல் இருந்துன்னு அந்த வாராத தொகை கூட வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கிறது அந்த வியாபாரத்தில் வந்து புதிய சிந்தனையை தெளிவுபடுத்துறது அல்லது புதிய சிந்தனையை பயன்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் அற்புதமாகவே இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா கொஞ்சமாவது முதலீடு பண்ணணும் அதுக்கு தேவையான கொஞ்சமாவது பணம் வேணும் ஆனால் அஞ்சு பைசா கையில் போடாமல் முதலீடு பண்ணாமையே தொழில் ஆரம்பிக்கக்கூடிய கமிஷன் பேசிக்கில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கனத்த வருமானத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் சிறப்பாக சிறப்புகள் மிகுந்த இந்த வாரத்தில் ஊட்டி வளர்த்த பிள்ளைகளுடைய உண்மை தன்மையை கவனித்துக் கொள்வது நல்லதாக இருக்கும் கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் கடகராசிக்கு எப்படி இருக்கு கடக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆளுமையோடும் அதிகாரத்தோடும் கையாளக்கூடிய பக்குவம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் மன வலிமை அதிகமாக இருந்துகிட்ருக்கும் பண தேவைகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் பங்கு சந்தையில் உள்ளவங்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் சப்தம ஸ்தானாதிபதி அதாவது சப்தம ஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால அந்த சப்தம ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது நீண்ட நாளாக திருமணமாக திருமணமாகாத திருமண வயது வந்து அல்லது திருமண வயதை கடந்தவர்களுக்கு கூட இந்த வாரம் திருமணம் ஆடி மாதமாகவே இருந்தால் கூட வரன் அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான மிக மிக சிறப்பாக இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இந்த மலலை செல்வம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசுவது நல்லதாக இருக்கும் பண வரவு வரக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப உபஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று நாலா பக்கமும் உங்களுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கக்கூடிய வரவுகள் கிடைக்கக்கூடிய எந்த தொழில ஆரம்பித்தாலும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் எந்த ஒரு பேச்சுக்களாக இருந்தாலும் அந்த தந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய உங்களுடைய பேச்சில் வந்து வசிய சக்தியும் இருக்கும் தொழில் ரீதியான வகையில் தந்தரம் இருக்கும் அந்த தந்திரம் சக்தி இவை அனைத்துமே உங்களுக்கு முழுக்க பயன்பட்டு உங்களை சார்ந்தவர்களும் நீங்களும் பாக்கியத்தை சந்திக்க முடியும் குடும்பமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் இருக்கிற திறமை வந்து பெருமையாக பேசப்படக்கூடிய அடுத்தவர்களுக்கு உங்களுடைய அருமை புரியக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருந்தால் கூட சமூக பார்வையை கவனித்து செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் பெருமை நிறைஞ்ச ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் ராசிக்கு எப்படி இருக்கு கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த நல் உத்தியோகம் நாடி வரும் நிறைய பேர் வந்து உத்தியோகம் போகணுமே அப்படின்னு ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படி இல்லாமல் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த கல்விக்கு தகுந்த அல்லது உங்களுடைய திறமைக்கு மிகுந்த நல் உத்தியோகம் இந்த வாரத்தில் வந்து நாடி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்குது ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் கூட நண்பர்கள் விலகல் ஆகக்கூடிய ஒரு யதார்த்தமான சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இவங்க கிட்ட பேசவே பேசக்கூடாது இவங்களுடைய உறவே ஆகாது என்னுடைய ஜென்மத்துக்கும் இவங்க முகத்தில் முடிக்க மாட்டேன் அப்படின்னு வசனம் பேசிக்கிட்டு இருந்தால் கூட அவங்க கிட்ட உறவாடக்கூடிய ஒரு சூழல் அல்லது அவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இதுவரை இந்த வாரம் சாதகமாகவே அமையும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தது அப்படின்னா பெண் குழந்தைகளுடைய கல்வி வகையில் அல்லது பெண் குழந்தைகளுடைய கைபேச்சு சம்பந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இறை உணர்வோடும் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லதா இருக்கும் தகுதிக்கு ஏத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அதே பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பு கடந்த காலங்களில் பண்ணின பிரார்த்தனை கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணின தான தர்மம் இதுவெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை செய்யும் இரண்டாம் இடத்துல ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பேசக்கூடிய பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக நண்பர்கள் அப்படிங்கிறத விட உறவு வகையில் பேசக்கூடிய பேச்சுக்கள் உறவு வகையில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து நடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருப்பாங்க உண்மையாலுமே அக்கறையாகவோ உண்மையான இருக்கக்கூடிய சூழல் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளிடம் வந்து நீங்க ஜாக்கிரதையாக பேசுறது அல்லது சமாதானமாக பேசுறது சில நேரங்களில் மௌனமாக இருக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் இருந்தாலும் சுகஸ்தானத்தில் சுகஸ்தானா சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய திரேகத்தில் திடகாத்தனமான திரேகமாக இருக்கும் எவ்வளவோ நோய் நொடிகள் வருது எவ்வளவோ வந்து தேவையில்லாத உணவு சாப்பிட்டு இருக்கிறோம் நமக்கு வந்து உடம்பு நல்லா இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு உடம்புல வந்து ஒரு புது பொலிவு கிடைக்கக்கூடியது முகத்தில் வந்து ஒரு தனி கலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமை சேரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கணவன் மனைவி பந்தத்தில் கள்ளம் உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது கடந்த காலத்துல செஞ்ச தானங்களுக்கு இந்த வாரத்துல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ராஜயோகம் டாக்டர் கே ராசிக்கான பொதுவான பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தருடைய ஜாதகத்தை முழுமையா பார்க்கும் பொழுதுதான் அதுல இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் வந்து உங்களுடைய ஜாதகத்தை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட காட்டணும் காட்டி அதுல உள்ள நன்மைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவீங்க ஸோ நிச்சயமா சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபேக்ட் தொலைபேசி மூலியமாவே கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார் கிட்ட நீங்க தொலைபேசியில பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ 1377 செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சார் கிட்ட நீங்க பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க சார் அடுத்ததா விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு சார் விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே கேது பகவான் இருந்து சுகஸ்தானத்துல தனஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நிலையான செல்வம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய உழைப்பிற்கு மேலே ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது உழைப்புக்கு மேலே ஒரு பதவி கிடைக்க கூடிய சாதாரணமாகவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று பொதுவாகவே இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் தானாகவே விலகும் தொழில் ரீதியான வகையில் கடன் சுமை அதிகமாக அந்த திடீர் வருமானம் வந்து இருக்கிற கடனை கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சில பேருக்கு தொழிலே வேண்டாம் நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அதே தொழிலில் நிலைத்து நீடித்து நிற்கக்கூடிய தகுதியையும் அதற்கான சந்தர்ப்பங்களையும் சாதகமாக கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நேசித்த மனைவியை யோசிக்காமல் காப்பாற்றுவது நல்லதாக இருந்து தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல விதமான மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா தனுசராசிக்கு எப்படி இருக்கு தனுச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல அந்த ஏழாம் இடத்து அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் வந்து மரியாதையோடு குழந்த அன்யோன்யம் குடும்பத்தில் குதூகலம் இருந்துகிட்ருக்கும் திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசில் கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் ஒரு சில பெண்களுக்கு குறிப்பாக கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான வரன் பெருமையான கணவன் அமையக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அடிமனசில் ஆசைப்பட்ட ஆடம்பர வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு அந்த வாகனத்தின் மீது கடன் தொல்லை இருந்தது அப்படின்னா அந்த கடன் தொலை தீரக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் நல்லது பொதுவாக இந்த வாரத்தில் வந்து நாலாம் நம்பர் உங்களுக்கு வந்து சாதகமாக ஓரளவு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்குங்கிற விஷயத்தை புரிந்து நடந்து கொள்வதும் நல்லது ஒற்றுமை நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்த மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவானும் சந்திர பகவானும் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சேர்ந்திருக்கிறது நல்ல சிறப்பு நீண்ட நாளாக ஒரு நிர்வாகத்திலேயோ அல்லது வேறு வகையான சிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயோ தீர்வு கிடைக்காம இருந்துவிங்களே நல்ல தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் நல்ல பொலிவான சிந்தனைகள் இருந்துகிட்டு இருக்கும் அழகான தோற்ற உருவம் அதிகரிக்கும் விவசாய சம்பந்தப்பட்ட பூமி வி விஷயங்களில் வந்து நாட்டம் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் போகாத புண்ணிய போய் வரக்கூடிய வாய்ப்பும் இருந்துகிட்ருக்கும் இருக்கும் ஆறாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபார ரீதியில் வந்து போட்டி அதிகரிக்கும் ஆனால் போட்டி அதிகரிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நல்ல தனவரவு கிடைக்கக்கூடிய உங்களுடைய தொழில் வந்து வளர்ந்து வரக்கூடிய நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வந்து அதாவது உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்திரத்தில் வந்து பால் வெண்மை அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லும் இல்லையா அந்த அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது வந்து பால் வெண்மையை பயன்படுத்துவது நல்லதாக இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் வந்து கடல் போன்ற பாசமும் சுடர் போன்ற காதலும் தடம் மாறாது என்பதை புரிந்து நடப்பதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் தொழில போட்டி இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் உங்களுக்கு வந்து சனி காலமாகவே இருந்தால் கூட மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் அந்த பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தை அதிபதியாகவும் இருந்து அந்த அதே பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சாதாரணமாக விளையாட்டாக ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரம் அல்லது தொழில் கூட மிகப்பெரிய வீரிய மிகப்பெரிய வெகுமானத்தோடு மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கும் விஷயத்தில் உறுதியாக இருந்துட்டு இருக்கலாம் யோசிச்சு யோசிச்சு திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படிங்கிறத விட யோசிக்க யோசிக்காமலேயே திட்டமிடாமலேயே ஒரு காரியத்தை செஞ்சால் கூட அந்த காரியத்தில் மிகப்பெரிய வீரியத்தோடு வெற்றியை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமானத்தோடு லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால அதாவது மறு திருமணத்தை எதிர்நோக்கி உள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நல்ல திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்குன்னு பிறந்த கணவர் உங்களுக்குன்னு பிறந்த ஒரு மனைவி அமையக்கூடிய பாக்கியத்தை இந்த வாரம் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தனி மனித ஒழுக்கத்தை தவறவிடாமல் இருப்பது நல்லதாக இருக்கும் மறுமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு உகந்த ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் ஜெயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் புதிய வீடு வாங்கிறது பூமி வாங்கிறது இடம் வாங்கிறது விவசாயம் சம்மந்தப்பட்ட தோட்டம் துறவு வாங்கிறது இந்த மாதிரியான ஆசைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தியாகும் அல்லது இருக்கிற வீட்டை வந்து மராமத்து பண்ணுறது இருக்கிற வீட்டை அழகுபடுத்துறது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக மிக ஆடம்பரமாக அம்சமாக நடத்துறது தன்னுடைய சொந்த பந்தங்களில் இது யாரும் நடந்தராத அளவுக்கு மிக பெரிய சிறப்பான வகையில் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கிறது சுபகாரியங்களை செய்கிறது ஒரு சில சுப நிகழ்ச்சிகளில் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கிறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இந்த வாரம் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படிங்கிற கிராமிய பழமொழியை மனதில் கொள்வது நல்லது சரி இப்போ வந்து ஆடி மாசம் இல்லைங்களா ஆடி மாசம்னாலே ஆடி வெள்ளிக்கு ரொம்ப ரொம்ப மகத்துவம்

ஆடி வெள்ளிக்கு இணையாகாது அப்படிங்கிற விஷயத்தை ஆடி மாத சம்பந்தப்பட்ட சாஸ்திரங்களும் ஆடி மாத சம்பந்தப்பட்ட திதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நமக்கு அடிப்படையாக எடுத்து சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுக்கு எதனால சிறப்பு வருது அப்படிங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான காயரங்கள் காரண காரியங்கள் இருந்து இருந்தால் கூட நிகழ்ச்சியில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கஷ்ட காலங்களுக்கு உங்களுடைய கஷ்டத்திற்கு கொல்லி வைக்கக்கூடிய ஒரு விடி வெள்ளி தான் ஆடி வெள்ளி அப்படிங்கிற விஷயத்தில் அப்பழுல்ல ஒரு ஏற்றத்தை நம்ம சந்திக்க முடியும் அந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்க முடியும் யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த மாதிரியான தேதியில் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை பிரார்த்தனையாகவோ வேண்டுதலாகவோ கண்ணீர் விட்டு அழுகியாகவோ ஆடி வெள்ளியில் வச்சுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் இந்த பஞ்சபூதங்களில் வந்து நீங்கள் மேன்மைக்கு வரக்கூடிய சமூகத்தில் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய மேன்மையான நிலைக்கு வரக்கூடிய ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஆடி உண்டான சிறப்பாக இருக்குது எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஆண் வந்து பிரார்த்தனை பண்ணலாம்

சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அதனால கடை கோடியில் உள்ளவர்கள் கூட ஆடி மாதத்தில் பிரார்த்தனை வைக்கும் பொழுது கோடி கோடியான ஒரு புண்ணியங்களை சந்திக்க முடியும் ஆலய தரிசனம் புண்ணியம் கோபுர தரிசனம் கோடி அந்த அற்புதமான பழமொழி ஆடி மாதத்தில் நிச்சயமாக பலிதமாகுது அந்த ஆடி மாதத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தால் கூட அந்த கஷ்டங்களை தாண்டி அதிர்ஷ்டங்களை சந்திக்க முடியும் ஒன்று அல்லது அந்த கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் மன ஊக்கமும் அப்படிங்கிறது இன்னொன்று அல்லது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மன பக்குவம் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு தெளிவாகிறது ஆனால் ஆடி மாதம் வந்து கஷ்டத்தை போக்குறதுக்காக மட்டும்தான் பிரார்த்தனை ஆடி மாதம் கஷ்டத்தை நீக்கி அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய அமைப்பு ஆடி வெள்ளிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் மட்டுமில்லை மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அஷ்டலட்சுமியுடைய மொத்த ஆதிபத்தியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால வாழ்க்கையில் வந்து அடிமை மட்டத்தில் கஷ்டப்பட்டவங்க இந்த உலகத்தில் நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு திக்கற்று நிற்கிற ஒவ்வொரு பாக்கியவான் பாக்கியவதிகளும் ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் பெண் தெய்வத்து கோயிலில் உங்களுடைய குடும்பத்தில் பெண்ணோட தாயோடவோ மனைவியோடையோ அதாவது தங்கையோடவோ அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை வைக்கும் பொழுது அற்புதமான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அந்த அடுப்பு கூட்டி பொங்கல் வைப்போம் இல்லையா விறகு அடுப்பில் தான் பொங்க வைக்கணும் வெகுமானத்தை காட்டுறதுக்காக கேஸ் அடுப்பில் பொங்கல் வைக்காமல் விறகடுப்பு கூட்டி பொங்கல் வைக்கணும் அந்த விறகடுப்பில் கூட ஒரு அதாவது தான் விறகு இருந்தால் கூட ஒரே ஒரு எருவு பசும் சாணம் போட்டு அந்த சாணத்தை வந்து காய வச்சு வரட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வரட்டையை பயன்படுத்தி பொங்கல் வைக்கும் பொழுது ஒரே ஒரு வரட்டையாவது வாங்கி வைக்கலாம் அந்த மாதிரி வரட்டையை வச்சு நீங்கள் பொங்கல் வைக்கும் பொழுது அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு கூட்டுவோம் இல்லையா அது மூணு கல் கூட்டுவோம் அந்த அடுப்பு கூட்டும் பொழுது அந்த அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அந்த மஞ்சள் பிள்ளையால் ஒரு ரூபா காயின் பதிய வச்சு அந்த ஒரு ரூபா காயினை வந்து அம்மனுக்கு வந்து நெற்றி காணிக்கையை வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டீங்கனாலோ இந்த ஒரு ரூபா காயின் வந்து அம்மனுக்கு நிதி நிதி காணிக்கையா வைக்கலாம் அல்லது உங்களுடைய கஷ்டமெல்லாம் விலகி வெடிகள் ஏற்படணும் அப்படின்னா ஆடி மாசத்தில் அந்த அம்மன் கோயில் இருக்கக்கூடிய சன்னதியில் அந்த அம்மன் கோயில் இருக்கக்கூடிய அந்த வேல் பகுதியில் ஒரு ரூபாய் காயின் வந்து வேலுக்கு வேல் காணிக்காக வைக்கலாம் இந்த மாதிரியான காணிக்கை வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் கஷ்டம் போகிறது மட்டும் இல்லை அதிர்ஷ்டம் வரக்கூடிய வரவுகளையும் சந்திக்க முடியும் ஆடி ஆடின்னு நம்ம வந்து ஆடி மாதத்துல வந்து எவ்வளவு வழிபாடு வச்சுக்கிட்டாலும் அதே ஆடி மாதத்துல கோடி கோடியாக பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்திக்க முடியும் அதனால் ஆடி மாதம்

பிள்ளைகள் தன்னுடைய தவ வலிமையால் இந்த விஷயத்தை அடையணும் தன்னுடைய தவ வலிமையால் அவங்களை மீறி நம்ம வரணுங்கிற ஒரு போட்டி அந்த காலத்திலேயே இருந்துகிட்டு இருந்ததுங்க அந்த மாதிரி போட்டி பொறாமைகளும் போர்க்களங்களும் எப்போ அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த ஆடி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆடி பதினெட்டாம் தேதி வரைக்கும் எதனால் ஒரு போட்டி பொறாமைகள் அதிகமாகி ஒரு பிரச்சனை அதிகமானால் தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அல்லது விடிவு கிடைக்கும் அந்த மாதிரி ஆடி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆடி பதினெட்டாம் தேதி வரைக்கும் போர்க்களம் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்களமாக எந்த ஒரு கஷ்டத்திற்கும் விடிவுகாலம் கிடைக்கக்கூடிய கடைசி காலமாக இருந்ததுனால அந்த காலத்தில் போய் ஒரு போர்க்கிழமை இருக்கிற காலத்தில் போய் நீ வந்து சுபகாரியத்தை ஆரம்பிக்காத சுபகாரியத்தை செய்யாத சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாத முழுக்க முழுக்க உன்னுடைய மனசை வந்து அதாவது அம்மன் சன்னதியில் வந்து தெய்வ சம்மந்தப்பட்ட வழிபாடுகளில் ஈடுபாடாக இருந்துக்கிட்டு விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால் ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து அற்புதமான மாதம் அப்படிங்கிறது எதுக்காகன்னா உங்களுடைய கெட்ட விஷயங்களை எல்லாம் துரத்தி அடிக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் கஷ்டம் இருந்தது அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள் பண்ணக்கூடிய கந்திச்சு சம்மந்தப்பட்ட பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அற்புதமான பரிகாரம் பண்ணக்கூடிய மாதமாக ஆக இந்த ஆடி மாதம் வந்துகிட்டு இருக்குது என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை நினச்சிக்கிட்டே நம்ம வந்து வேறு வகையான முயற்சி பண்றதை விட இருக்கிற கஷ்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு ஒரு தீர்வு பண்ணிட்டு நீங்கள் அடுத்தடுத்து முயற்சி பண்ணும்பொழுது அதுக்கு மிகப்பெரிய ஒரு அம்சம் கிடைக்கும் அந்த மாதிரி கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த ஆடி மாதத்துக்கு இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் முழுவதுமே இந்த கஷ்டங்களை அப்புறப்படுத்துவதற்கு உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு வைக்கிறதுக்கு உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய திரைப்படம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய மீடியாவில் அல்லது உங்களுடைய பழக்க வழக்கங்களில் எவ்வளவு பிராபலங்கள் இருந்தால் கூட அந்த பிராபலங்களை எல்லாம் அடியோடு ஒளி தெரிந்து மிகப்பெரிய பிரபல்யங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை ஆடி மாதத்திற்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியோடு நீங்க புரிஞ்சுக்கணும் ரொம்ப அருமை சார் ஆடி மாதம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நல்ல காரியம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க ஆடி மாசத்துக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு நிகழ்ச்சி மூலமா நாங்க நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களை it. நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஆடி மாசத்தை பத்தியும் ஆடி வெள்ளியை பற்றியும் நிறைய விஷயம் விஷயங்கள் நமக்காக சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா பன்னெண்டு ராசிக்கான பலன்களையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்தாலும் ஒருத்தருடைய ஜாதகத்தை முழுமையா பார்க்கும்பொழுதுதான் அதுல இருக்கக்கூடிய இன்டெப்தான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை வந்து ராம் சார் கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கும் சோ நிச்சயமா சார் கிட்ட நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்போ மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தொலைபேசி சார் கிட்ட நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சர்க்கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தினந்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போது நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்